இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் பால் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லப்படும் பொழுது எந்த காலத்திலும் அது சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறதென்ற உண்மையை கிறிஸ்தவர்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்றில் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து இல்லையோ வேறொரு இயேசு என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ வேறொரு இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்வோமாயிருந்தால் வேறொரு ஆவி நம்மை முற்று முழுதுமாக ஆக்கிரமிக்கும் என்பதை நாம் மறந்து கொள்ள வேண்டும். அது அசுத்த ஆவி, அது சாத்தானுடைய ஆவி என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ளது மட்டுமல்ல, வேறொரு இயேசு அது வேறொரு சுவிசேஷம் என்றதையும் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நமக்கு தேவையானது சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து. அப்போ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து தான் உண்மையான சுவிசேஷம். அதனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம முற்று முழுதுமாக ஆக்கிரமிக்கிறது பரிசுத்த ஆவி என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவி அவர் தேவனாயிருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் வேத வார்த்தைக்கு போவோம். ரோமர் 8:8, மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. இந்த வேத வாக்கியத்துக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம் அதே தலையங்கம், மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். அப்போ நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன மாதிரி என்று சொன்னால், அப்போ கிறிஸ்தவர்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதை இங்கே சொல்லப்பட்டு கிடக்குது. அப்போ கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கக்கூடாது, அவர்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்க வேணும். ஆனால் கிறிஸ்தவர்கள் துரதிருஷ்டவசமாக தேவனால் நியமிக்கப்பட்ட வழி, ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவனால் நியமிக்கப்பட்ட வழி அவர்களுக்கு தெரியாதபடியினால், அல்லது தெரிஞ்சிருந்தும் சில வேளைகளில் அதை அறிய விருப்பம் இல்லாமல் இருக்கிறபடியினாலும் அவர்கள் மாம்சத்தில் செயற்படக்கூடிய சாத்தியக்கூறு நிச்சயமாக உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் இப்பொழுது ஜபத்திற்கு கடந்து செல்வோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு சோஸ்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு சோஸ்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரே நிறங்கள் எல்லோரையும் மீட்டு கொண்டீர், அதற்காக என்றைக்கும் சோஸ்திரம். இந்த நேரத்தில் இதனை கேட்டு கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரில் ஆசீர்வதித்து அபிஷேகித்து அவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுக்கு கொடுத்துட வேணும் என்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தையை நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவரே போதகராக இருக்கிறார், அவரே ஆசிரியராக இருக்கிறார், அவரே போதனையை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா. தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடந்த செய்தியில் நான் குறிப்பாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த பலன், அதாவது அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்பட்ட பலன் வந்து
அது கிறிஸ்தவர்களை பலனாக்குறதுன்றதல்லாத முற்றும் முழுதுமாக பரிசுத்த ஆவியினுடைய பலன் என்று உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதனைத்தான் ஒன்று கொரிந்தியர் 1:18 சொல்லப்பட்டிருக்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது, அது தேவ பலனாக இருக்கிறது. அப்போ ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு பலனாற்ற ஆறில் இருக்குது, மனுஷனிலே அந்த பலன் அல்லாத பரிசுத்த ஆவியிலேயே இருக்குது. அப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் செய்யப்பட்டு அந்த வல்லமை தனக்கு கிடைக்க வேணும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஒருவனுக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவ பலனாக இருக்கிறார், தேவ பலனாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த வல்லமை கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் விசுவாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரால் செயற்படுத்தப்படுகிறதே தவிர விசுவாசிகளினாலே அல்ல என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ என்ன பலன் இருக்குது என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரால் நான் இப்போ நிரப்பப்பட்டிருக்கிறேன், நான் அப்படியால் என்ன பலன் வந்துட்டது என்று சொல்லி ஒரு பலனும் கிறிஸ்தவனுக்கு இல்லை. அதாவது டட்சிக்கப்பட முந்தி என்ன மாதிரி இருந்தானோ அதே பலத்தோடு தான் இப்போவும் இருக்கிறான். டட்சிக்கப்பட்ட பிறகும் ஒரு விசுவாசி இருக்கிறான் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நடந்தது என்ன? அப்போ வல்லமை எப்படி அவன்கிட்ட வருகிறது என்று சொன்னால், அவன் கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றினதையும் விசுவாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரினால வல்லமை விசுவாசியினில் செயற்படுத்தப்படுகிறதே தவிர விசுவாசியினாலே அல்ல, பரிசுத்த ஆவியினால விசுவாசியில் செயற்படுத்தப்படுகிறதே தவிர விசுவாசியினால் செயற்படுத்த முடியாது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். துரதிருஷ்டவசமாக அநேகமான விசுவாசிகள் தங்களை பரிசுத்த ஆவியானவர் வலுப்படுத்துபவராக அனுமானித்து சுயபலத்தையே பலப்படுத்துகிறார்கள், சுயபலத்தையே பலப்படுத்துகிறார்கள், சுய நீதியையே பலப்படுத்துகிறார்கள். அப்போ சுயநீதியை பலப்படுத்த போய் தேவநீதியை அவர்கள் கைவிடுகிறார்கள் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் பவுலப்போஸ்தலர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கவனமாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நாம் பலவீனமாக இருக்கும் பொழுதே பலவான்களாக இருக்கிறோம். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், நாம் பலவீனர்களாக இருக்கும் பொழுதே பலவான்களாக இருக்கிறோம் என்பதை பற்றி 2 Corinthians 12:9 பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பவுலப்போஸ்தலர் சொல்கிறது என்னவென்றால், அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பாருங்கள் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்குமென்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். என் பலவீனங்களை குறித்து, என் பலன்களை அல்ல, என் பலவீனத்தை குறித்து நான் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனனாயிருக்கும் போதே பலமுள்ளவனாயிருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் என்று பவுலப்போஸ்தலர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதனுடைய ஆவிக்குரிய பொருளை சற்று விபரமாக பார்ப்போம். அதற்கு அவர் இப்போ என்ன சொல்லப்பட்டு கிடக்கு, ஆண்டவர் பதில் கொடுத்தார்.
ஆனால் என்ன நடந்தது? பவுலாப்போஸ்தலர் வந்து எனக்கு இந்த முள்ளை எடுத்துவிடும், என்னுடைய மாம்சத்தில் இருக்கிற முள்ளை எடுத்துவிடும் என்று சொல்லி மூன்று தரம் கேட்ட அவர் எந்த விதமான பதிலும் அவர் கொடுக்கவில்லை. ஆனால் இப்போ பதில் கொடுத்திருக்கிறார் என்னமாதிரி என்று சொன்னால், பவுலாப்போஸ்தலருடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. அப்போ என்ன அந்த கோரிக்கை? என் மாம்சத்தில் இருக்கிற முள்ளை அகற்றி விடும் என்று சொல்லி பவுலாப்போஸ்தலர் கேட்டார். ஆனால் அது அகற்றப்படவில்லை. அப்போ அகற்றப்படாமல் அவருக்கு கிடைத்த பதில் என்ன என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து வந்த பதில் என்னென்றால், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். அப்போ கிருபை வந்து தேவனிடத்திலே இருந்து நமக்கு கிடைக்கும் சகல நன்மைக்கும், நன்மையும் கிருபை எனப்படும். அப்போ கிருபை சிலுவை மூலமாகவே நமக்கு கிடைக்கிறது என்பதையும், அதாவது அதற்கு தகுதி இல்லாத நமக்கு தங்கு தடையின்றி கிடைக்கிற சகல நன்மைக்கும் பெயர் கிருபை எனப்படும் என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்கணும். அதனை பரிசுத்த ஆவியானவரே நிறைவேற்றுகிறார். அப்போ கிருபையை கொண்டு கொடுப்பது வந்து பரிசுத்த ஆவியானவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். அப்போ கிறிஸ்தவர்கள் அறிய வேண்டியது, நாம் பலவீனமாய் இருந்தால்தான் கிறிஸ்துவனுடைய பலம் நம்மில் பூரணமாய் விளங்கும் என்றார். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதை பார்ப்போம். எல்லா விசுவாசிகளும் பலவீனம் உள்ளவர்களாகவே இருக்கிறார்கள். கர்த்தரது நோக்கத்துக்காகவே நம்ம பலவீனர்களாக ஆக்கிறார் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த நோக்கம் தன்னில் முற்று முழுவதும் தங்கியிருந்து தன்னுடைய பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அப்படி செய்கிறார் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யாக்கோவின் மாம்சத்தை முறித்து அவனை பலவீனனாக்கினார். அப்போ தம்மில் தங்கியிருக்க வேண்டும் என்பதற்காகவே அப்படி செய்தார் என்று சொல்லி ஆதியாகமம் 32:24-25 சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு அவனுடைய துடச்சந்தை அவர் பிடித்து அவனுடைய மாம்சத்தின் பலத்தை முற்று முழுதுமாக அகற்றி விட்டார். அப்போ அதற்கு பிறகுதான் அவன் யாக்கோபு என்ற பெயரை விட்டு விலகி இஸ்ரவேல் என்ற பெயர் அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி பவுலாப்போஸ்தலர் சொல்கிறார், தன்னை தாழ்மப்படுத்தும் வேதனைக்குரிய அனுபவத்தை, தன்னை தாழ்மப்படுத்தும் வேதனைக்குரிய அனுபவத்தை மாம்ச சுபாவத்தின் நிமித்தம் பெற வேண்டியதாக இருந்தால் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் அது தேவையாயிருக்கிறது. அது பெருமையின் சுபாவத்தை சிரமப்படுத்தி அவமானப்படுத்துகிறது. அப்படிப்பட்ட அனுபவம் ஒரு விசுவாசிக்கு பெருமதி வாய்ந்ததே, அதாவது நினைத்து பார்க்க முடியாத பெருமதி உள்ளது. அதாவது முற்று முழுதுமாக பெருமையின் சுபாவம் சிரமப்படுத்தப்படுகிறது. அதாவது முற்று முழுதுமாக அந்த கிறிஸ்தவன் தாழ்மப்படுகிறான். அப்போ அதை பார்ப்பதற்கு ஒரு அவமானமாக இருந்தாலும் அந்த விதமான அனுபவம் மிக முக்கியமானது. நம்மை தாழ்மப்படுத்துகிற அந்த அனுபவம் ஒரு விசுவாசிக்கு மிகவும் முக்கியமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன், அதனால் ஏற்படுகிற பிரதிபலன்களின் நிமித்தம். அந்தபடி நான் பலவீனனாயிருக்கும் போதே பலமுள்ளவனாயிருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன்.
கிறிஸ்து தன் பலத்தை என்னில் வெளிப்படுத்த முடியும். அது எப்பொழுது சாத்தியமாகும் என்றால், நான் பலவீனனாக இருக்கிறேன் என்ற உண்மையை ஒரு கிறிஸ்தவன் அறியும் பொழுதே கிறிஸ்து தன்னுடைய பலத்தை அவனுக்கு கொடுக்கிறார் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவனில் செயற்படுத்துகிறார் என்றதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பலவீனமாகவே இருக்கிறான். ஆனால் அதை அவன் அறிந்திருப்பதில்லை, அதனை அவன் ஏற்றுக்கொள்வதில்லை. அவன் அறிந்திருக்கும் பொழுது, அதனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கிறிஸ்துவின் பலம் அவனுக்கு கிடைக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதென கிறிஸ்தவர்கள் அடையாளம் கண்டு தம்மால் தேவனுக்குரிய எதையும் தம்முடைய சொந்த பலத்தினால் செய்ய முடியாது என்பதை உணர்வார்களாயினும் அவர்கள் கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதிலும் தம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தி நங்குரமுட்டு அதில் தங்கியிருப்பது இலகுவானது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது அவர்களுக்கு தேவையான யாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய பலத்தினால் அவர்களுக்கு நிறைவேற்றுவார். பரிசுத்த ஆவியிலேயே அந்த பலம் இருக்குது, பரிசுத்த ஆவியிலேயே அந்த வல்லமை இருக்குது. அப்போ கிறிஸ்தவன் செய்ய வேண்டியது என்ன? நான் பலவீனனாக இருக்கிறேன் என்பதை அறிஞ்சு அதை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததை விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்பானாகின் பரிசுத்த ஆவியானவர் அந்த வல்லமையை அந்த பலத்தை அவனில் செயற்படுத்துவார் என்ற உண்மையை அவன் அறிந்திருக்க வேண்டும். அப்போ இதனையே பவுல் அப்போஸ்தலர் கலாத்தியர் 5:16-17 சொல்லியிருந்தார். மனுஷனுடைய மாம்ச பலம் ஆபத்தான விஷயம், அதற்காகத்தான் இங்கே தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு? கலாத்தியர் 5:16-17 பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் கலாத்தியர் 5:16-17 சொல்லியிருக்கிறார். இதன் ஆவிக்குரிய பொருளை சற்று விபரமாக பார்ப்போம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி. அப்போ ஆவிக்கேற்றபடி என்று சொன்னால், கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதிலும் நம்முடைய விசுவாசத்தை பிரத்தியேகமாக வைப்பதனாலேயே இது சாத்தியமாகும் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதன் மூலமாகவே பரிசுத்த ஆவியானவர் செயற்படுகிறார் என்ற உண்மையையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 8:1-2 சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்ன பாவம் மரணம் என்னும் பிரமாணத்தின்று விடுதலையாக்கிட்டே என்று சொல்லி ரோமர் 8:2 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இங்கே சொல்லியிருக்கிற விஷயம் என்ன மாதிரி என்றால், பின்னர் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், உங்களுடைய நடத்தைகளை கட்டளையிடுங்கள். என்ன மாதிரி நீங்கள் நடக்கிறீர்களோ, ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நீங்கள் உங்களுடைய நடத்தைகளை கட்டளையிடுங்கள். அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்ற ிருப்பீர்கள். அப்போ இது என்னத்தை சொல்லுதுன்னு சொன்னால், விசுவாசியில் பாவ சுபாவம் இருக்குன்றதை இந்த வேத வாக்கியம் உறுதிப்படுத்துகிறது.
அசுத்தமான எண்ணங்கள் அவனில் இருக்கிறத பிரகடனப்படுத்துகிறது. முன்பு சொன்னது போல மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்றாதிருப்பதற்கு இருக்கும் ஒரே வழி நம்முடைய விசுவாசத்தை பிரத்யேகமாக இயேசு கிறிஸ்துவிலும் அவர் சிலுவை நிறைவேற்றியதிலும் நங்குறமட்டு அந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்பதே ஆவிக்கேற்றபடி நடப்பது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மாம்சம், அப்போ இந்த இடத்துல மாம்சம் என்று சொல்லப்படுகிறது, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், மாம்சம் என்று சொல்லப்படுகிறது கேடான விருப்பங்கள், அசுத்தமான எண்ணங்கள், அசுத்தமான விருப்பங்கள், இதுகளெல்லாம் ஆன மாம்சம். அப்போ மாம்சம் ஆவிக்கு விரோதமாயும், அதனுடைய அர்த்தம் என்ன, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக மாம்சம் செயல்படுகிறது. ஏனென்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் உள்ளுக்குள்ளே வந்தவுடனே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அவர் வல்லமையாக நமக்குள் வந்த உடனே இந்த மாம்சம் மூற்று முழுதுமாக பரிசுத்த ஆவியினுடைய பரிசுத்த ஆவிக்கு எதிராக செயல்படுகிறதுன்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவிக்கு எதிராக மாம்சம் செயல்படுகிறது. அதைத்தான் 17 கலாத்தியர் 5:17 சொல்லப்பட்டிருக்க, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே மாம்சத்தை கட்டுப்படுத்த வல்லவர். அப்போ எப்போ அவர் கட்டுப்படுத்துகிறார் என்று சொன்னால், விசுவாசி தன்னுடைய விசுவாசத்தை அந்த விசுவாசத்தை பிரத்யேகமாக இயேசு கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததிலும் நங்கூரமிட்டு அதில் நிலைத்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக விசுவாசியில் செயல்பட்டு மாம்சத்தை கட்டுப்படுத்துகிறார். ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு. அப்போ பரிசுத்த ஆவி இல்லாமல் விசுவாசி பரிசுத்தமான வாழ்க்கை ஒருபொழுதும் வாழ முடியாது. அதை அவர் எப்போ என்று சொன்னால், சிலுவையின் மூலமாகவே அவர் செயல்படுகிறபடியினால் அவர் மனுஷன்கிட்ட விசுவாசிட்டு என்னத்தை எதிர்பார்க்கிறார், உன்னுடைய விசுவாசத்தை பிரத்யேகமாக எக்ஸ்க்ளூசிவ்லி பிரத்யேகமாக இயேசு கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததிலேயும் விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக செயல்படுகிறார். அப்போ நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு, இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. பரிசுத்தாவி மாம்சத்துக்கு விரோதம், மாம்சம் பரிசுத்தாவிக்கு விரோதம். ஒரு காலமும் ரெண்டும் ஒன்றோடு ஒன்று ஒத்து போக மாட்டாது. பவுலப்போஸ்தலர் சொன்னது போல பழைய சுபாவம் தூக்கி எறியப்பட வேண்டும். இது ஒரு அருமையான வசனம் சொல்லப்பட்டு கிடக்க, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். எபேசியரில் 4:24 என்று நினைக்கிறேனே, எபேசியர் 4:22-24 என்ன சொல்லப்பட்டிருக்கன்று சொன்னால், அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, விசுவாசத்தின் மூலம்தான் களைய முடியும், களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, பரிசுத்த ஆவி புதிதான ஆவி உள்ளவர்களாகி, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். பழைய மனுஷனை களைந்து புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ விசுவாசத்தில் நாம் அந்த விசுவாசத்தில் உறுதியாக நிற்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அதனை செய்வார் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒருவரே அதனை செய்ய வல்லவர் என்பதையும் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும்.
அப்போ மனித குலத்தில் அநேகர் மனுஷர்களுக்குள்ள ஏராளமான, குறிப்பாக நாங்கள் இப்போ விசுவாசிகளை பற்றி தான் பார்க்கிறோம், அநேகமான விசுவாசிகள் தேவனை அடைவதற்கு, தேவனுக்கு கிட்ட அண்டி போகவதற்கு மாம்சம் தடையாக இருக்கிறது. அவ்விசுவாசிகளுக்கு தேவனிடத்தில் வருவதற்கு மாம்சம் தடையாக இருக்கிறது. அப்போ மாம்சம் ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் என்றதை நான் மறந்து கொண்டும் அதை முற்று முழுதுமாக கட்டுப்படுத்துறதுக்கு தேவனால் நியமிக்கப்பட்ட வழியை நாம் பின்தொடர வேணும் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேணும். அப்போ விசுவாசிகளுக்கு சரி, அவ்விசுவாசிகளுக்கு சரி, அவ்விசுவாசிகள் தேவனை தேவனை அறியாத அவிசுவாசிகள் அவரிடத்தில் போகிறதுக்கு அவர்களுடைய மாம்சம் பாரிய தடையாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி விசுவாசி பரிசுத்த ஆவியானவர் சொல்றதன்படி நடக்கிறதற்கு, அதாவது விசுவாசியினாலே இயலாமல் இருக்கிறது, காரணம் வந்து இந்த மாம்சம். அப்போ அவ்விசுவாசியாக இருந்தால் என்ன, விசுவாசியாக இருந்தால் என்ன, தேவனை நாடுவதற்கு மாம்சம் பெரும் தடையாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சோதனை எப்பொழுதும் கிறிஸ்து சிலுவையில் ஏற்கனவே செய்து முடித்ததோடு, சோதனை எப்பொழுதும் கிறிஸ்து சிலுவையில் ஏற்கனவே செய்து முடித்ததோடு வேறு ஏதாவதையும் சேர்க்க வேண்டுமென்றும், அல்லது கிறிஸ்துவின் சிலுவையில் இருந்து எதையாவது விலக்க வேண்டுமென்றும், அல்லது விசுவாசத்திற்கு பதிலாக வேறொரு விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளுமாறும் வற்புறுத்தப்படுவோம். லூக்கா 14:28-35 இதை தெளிவாக சொல்கிறது. அப்போ நாம் எடுக்கிற முயற்சிகள் எவ்வளவு பக்தி நிறைந்தவைகளாக இருந்தால் என்ன, எவ்வளவாய் வேத வாக்கியங்களால் சோடிக்கப்பட்டிருந்தால் என்ன, எவ்வளவு மத நடவடிக்கைகளை உள்ளடக்கியதாக இருந்தால் என்ன, எவ்வளவாய் ஆவிக்குரியதாக இருந்தால் என்ன, அத்தகைய எந்த முயற்சிகளிலும் தேவன் பிரியமாயிருக்க மாட்டார். அதற்கு காரணம் வெளிப்படையாக இருக்கிறது, நமக்கு தேவையான யாவும் ஏற்கனவே சிலுவையில் செய்து முடிக்கப்பட்டு விட்டதென்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் முடிந்தது என்று யோவான் 19:28-30 கிறிஸ்துவினால் பிரகடனப்படுத்தப்பட்ட பின்பும், கிறிஸ்துவினால் பிரகடனப்படுத்தப்பட்ட பின்பு மீண்டும் நாம் எதையாவது மாம்சத்தினால் ஏவப்பட்டு அதனுடன் இணைக்க முயற்சித்தால், அல்லது அதிலிருந்து எதனையும் விலக்க முயற்சித்தால், நாம் அவர் செய்து முடித்ததை மறுபடியும் செய்ய முயற்சித்து அவரை அவமதிக்கிறோம். அது மட்டுமல்ல, அது ஒருபொழுதும் சாத்தியப்படாது என்பதனையும் நாம் உணர மறுக்கிறோம். அது கல ஆவியின் வற்புறுத்தல் என்பதை நாம் உணராமல் இருப்பதென்ன. அப்படிப்பட்ட மனுஷர்கள் ஒரு காலமும் அவர்கள் மாம்சத்தில் செயல்படுகிறபடியால் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். விசுவாசத்தினால் அல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது என்று சொல்லி எபிரேயர் 11:6 சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்சத்தினால தேவனை பிரியப்படுத்த முடியும் என்று சொல்லப்படவில்லை, அந்த விசுவாச மட்டுமே தேவனை பிரியப்படுத்த முடியும் என்று சொல்லி எபிரேயர் 11:6 தெளிவாக சொல்லப்பட்டு கிடக்கு. எபிரேயர் 11:5 ஏனோக்கு விசுவாசத்தினால தன்னை நிரூபித்தான். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராள கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர்
paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.